ஹலோ எம்ஜிஸ். போன வருஷம் ஒரு 23 வயசு பொண்ணு விஸ்மயா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பொண்ணை வந்து கிரண்குமார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு அப்போ சுத்தமாக ஐடியா இல்லை. என்ன ஐடியா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமையினால் தூக்கு மாட்டியோ இல்லை கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தூக்கில் தொங்க விட்டோ இறந்து போக போகிறாங்க அப்படின்னு. நம்ம ஊரில் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம்னு சொல்லியிருந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொசைட்டியில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது. ஒரு ஒரு பொண்ணோட வீட்லேயுமே வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படியாவது பண்ணணுங்கிறது பொண்ணு சைடும் நினச்சிக்கிட்டு, பையன் சைடு இருந்துக்கிட்டு நீ இவ்வளோதான் கொண்டு வந்தியா அவ்வளோதான் கொண்டு வந்தியான்னு கேள்வி கேட்குறதுங்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயமா இன்னைக்கும் நம்ம சொசைட்டியில் இருந்துட்டு இருக்கு. அதோட உச்சகட்டமாக வந்து கொலையோ தற்கொலையோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கேவலமான ஒரு சம்பவம், கஷ்டமான ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை பத்தி தான் வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். மொத்த கேரளாவுமே கொந்தளிச்சு போன மாதிரி இருக்கிற இந்த விஸ்மயா அப்படிங்கிற இந்த 24 வயசு, இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 24 வயசான இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இத்தனைக்கும் ரெண்டு சைடுமே நல்லா படிச்சவங்க, ரெண்டு சைடுமே வந்து வசதியா இருக்கிறவங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்குள்ள கூட இந்த அளவுக்கு வரதட்சணை கொடுமை நடக்குமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணை இழந்துட்டு ஒரு அப்பா அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க. கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் இருந்துகிட்டு உங்க பொண்ணை வந்து பிசினஸ் கான்ட்ராக்ட்ல வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோட கடைசியில வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆணும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா இருந்தீங்கன்னா, இன்க்ளூடிங் மீ, ஒருத்தன் கூட வந்து நம்மளோட வாழ்நாளில் இந்த வரதட்சணை, இந்த டௌரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அக்செப்ட் பண்ணுறது சட்டப்படி குற்றம், மனசாட்சிப்படியும் குற்றமாக இருக்கணும்னு ஒரு ப்ராமிஸ் எடுத்துப்போம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நம்ம பேச போகிறோம். பட் முதல்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதனால் உனக்கே வேர்த்து கொட்டிட்டு இருக்குது, பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கனால், ஒரு 24 hours வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பயங்கரமான பவர் கட்டு, கிட்ட இருக்கிற லைன்லாம் பயங்கரமாக பிரச்சனை, நேற்று பயங்கரமாக காற்றெல்லாம் அடிச்சிச்சு, அதில் வந்து லைன் பயங்கரமாக அடி வாங்கி இன்னமும் ஒரு 24 மணி நேரமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் இங்கே பவர் ரீஸ்டோர் ஆகலை. ஸோ இப்போதைக்கு இருக்கிற கொஞ்சம் ஜென்ரேட்டர் பேக்கப்பில் தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பேக்ரவுண்டையோ எனக்கு வேர்க்கிறதையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கதையை பேசுகிறப்ப ஏசி இருந்தால் கூட வேர்த்துரும். எனிவே நான் முதல்ல இருந்தே வர ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, விஸ்மயா அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி ஆயுர்வேதாவில் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஷீஸ் அ டாக்டர், ஸோ ஷீ ஸ்டடிங் டு பி அ மெடிக்கல் பர்சன் பேசிக்கலி. ஸோ அதுக்கு வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆயுர்வேதா சைடு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 23 வயசு இருக்கிறப்ப வந்து இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்ற வரன் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறக்கப்போ வினோத்குமார் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க வந்து பையனா பாக்குறாங்க. ஸோ இந்த பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரண்குமார், சாரி வினோத்குமார்ட்ட பாருங்க, கிரண்குமார் அப்படிங்கிற இந்த ஒரு பையனை பாக்குறாங்க. இந்த பையன் வந்து அதே ஏரியால ஒரு அசிஸ்டன்ட் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, பேசிக்கா டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன் கேரளால இவங்க அதில் இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க இருந்துக்கிட்டு இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறப்போ, நம்ம சொசைட்டியில் ரொம்பவே ஆழமாக இன்றைக்கும் பதிஞ்சிருக்கிற விஷயம் வந்து வரதட்சணைங்கிற ஒரு விஷயம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நிறைய குடும்பம் வந்து இதை பெருமையாகவே எடுத்துப்பாங்க, என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு. பேசிக்காக உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் விலை பேசி கொடுக்குறீங்க தான் அர்த்தமான ஒரு விஷயம். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ரொம்ப பெரிய கிராண்டான கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் வந்து வரதட்சணை கொடுக்கப்படுது. எவ்வளோ வரதட்சணை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 ஏக்கர் நிலம் வந்து அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு 1.5 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க. அது போக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 சவரன் தங்கம் போட்டிருக்காங்க. அது நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 100 வந்து அவங்க போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுலேருந்து அந்த பையன் வீட்டுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. டொயோட்டா யாரிஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து அந்த இந்த கார் தான் வந்து பெரிய பிரச்சனையாக அமையும். அந்த பொண்ணோட மரணத்துக்கு காரணமாகவே இந்த கார் தான் மாறுது. நீங்கள் இந்த முதல்ல வந்து இந்த வரதட்சணை கொடுக்குறது ரொம்ப தவறான விஷயம். இவ்வளோ வரதட்சணை கொடுத்தும் கொடுமையாக பண்ணியிருக்காங்களாங்கிறது நம்மளுக்கு அடுத்து தோணும். வரதட்சணை கொடுக்குறது தப்பு 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 தப்பு, வாங்குறதும் தப்பு கொடுக்குறதும் தப்பு, அதை விட்டுருங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவறை பண்ணி அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணை கொடுக்குறாங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜ், ஜென்ரலாக இந்த லவ் மேரேஜில் இந்த வரதட்சணை பெருசாக இருக்காது, இந்த அரேஞ்ச் மேரேஜில் இது ஒரு பெரிய தலைவலி. இதில் வந்து இந்த வரதட்சணை கொடுத்து இவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து சரி அந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பட் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமான ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கணவனுக்கு இருந்துகிட்டு என்னோட ஸ்டேட்டஸ்க்கு, நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா இருக்கேன், வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கேன், என்னோட ரேஞ்சுக்கு வந்து இந்த கார் வந்து சரியான காரா, எனக்கு வந்து இவ்வளோ கேவலமான ஒரு காரை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சைடு இருந்துகிட்டு, எனக்கு 10 லட்சம் ரூபாய் தாங்க நான் வேற கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா இருந்துகிட்டு, இல்லம்மா எங்களுக்கு
என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இல்லை உங்ககிட்ட இருக்குது, தாங்க தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருந்துகிட்டு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ பெருசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம், 1.5 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாச்சு, ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்கோம், இவ்வளோ தங்கம் போட்டிருக்கோம், இதுக்கும் மேலே வேணும்னா நாங்கள் எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் அந்த கோபத்தை வந்து அந்த கணவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்மயா மேலே காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஸ்மயாவை போட்டு அடிக்கிறது, அடிக்கடி அடிக்கிறது, அவங்க அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேசுறது, உங்கள் அப்பாலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறது, குடும்பத்தை வச்சு பேசுறது, அதுவும் தனியாக பேசாமல் அவங்களோட அப்பா அம்மா இருக்கிறப்ப, அதாவது இன்லாஸ் இருக்கிறப்ப, அந்த பொண்ணோட இன்லாஸ் இருக்கிறப்ப அந்த கணவன் வீட்டில் இந்த பொண்ணு போயிடுறாங்க. போன இடத்துல வந்து டெய்லி அந்த ஃபேமிலியை பற்றி குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இங்கேருந்து நீ வந்துக்கிட்டே இவ்வளோதான் கொடுப்பீங்களா, என் ரேஞ்ச் என்ன தெரியுமா, இந்த மாதிரி அவதூறு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த அவதூறுங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸாக மாதிரி இருக்கு. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ், அந்த பொண்ணை போட்டு அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க முடியாமல் அவங்க வந்து ஈவென்ச்சுவலி ஒரு நாள் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து போறாங்க. போன இடத்துல வந்து இந்த கணவன் அங்கேயும் போறாங்க. எப்போ அது ஜான்வரி மாதம். ஸோ கணவன் வந்து அந்த அப்பா அம்மாவோட வீட்டுக்கு இந்த பொண்ணு போறப்ப கூட சேர்ந்து போயிட்டு அந்த இடத்துல இருந்துகிட்டு அவங்களோட வீட்டில் யோசிச்சு பாருங்க, விஸ்மயாவோட வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெளியே போறாங்க அந்த கணவன், ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க. போனதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் இந்த கணவன் வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு ஃபுல்லாக போதை ஃபுல் சரக்கில் வீட்டுக்கு வந்துட்டு விஸ்மயாவோட வீட்டு கதவை தட்டுறாங்க. என்ன பண்றது, மாப்பிள்ளைய வச்சு வீட்டில் இருக்கிறவங்களும் உள்ள விடுறாங்க. உள்ள விட்டதுக்கப்புறம் வந்து விஸ்மயாவை வீட்டுக்குள்ள வச்சு அந்த பொண்ணோட அப்பா அம்மா முன்னாடி இவர் போட்டு அடிக்கிறாரு, இந்த கணவன் போட்டு அடிக்கிறாங்க. இதை தட்டி கேட்கறதுக்கு விஸ்மயாவோட அண்ணன் அவங்க போய் கேட்க போனப்போ விஸ்மயாவோட அண்ணனையும் இவங்க போட்டு அடிக்கிறாங்க. விஸ்மயோட அண்ணன் என்ன பண்ண, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அடியை வாங்கிட்டு அவங்களும் சும்மா நின்றுட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த வயலன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே நேரமாக நேரமாக அதிகமாக அதிகமாக வேறு வழி இல்லாமல் சைடில் போயிட்டு இருந்த ஒரு பேட்ரோல் போலீஸ் சவுண்டு வீட்டுக்குள்ளே அதிகமாக கேட்குது. பேட்ரோல் போலீஸ் இருப்பாங்கல்ல ஏரியாவுக்குள்ள போகிறவங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு தெரிஞ்சவொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை போகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை போனதுக்கப்புறம் என்ன பண்ண, இவங்களும் கவர்மெண்ட் அஃபீஷியல், இவங்களும் கவர்மெண்ட் அஃபீஷியல், போலீஸ் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, சரி கேஸ்லாம் போட வேணாங்க, இதை வந்து அப்படியே பேசி தீர்த்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு சைடு இருந்துகிட்டு என்ன பண்ண, மாப்பிள்ளையாச்சு இந்த சகிப்புத்தன்மை தான், சரி மாப்பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டு சரி நாங்கள் கேஸ் போடலன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் என்ன டீல் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்மயா வந்து இனிமேல் எங்கள் வீட்டில் தான் இருப்பா, படிச்சு முடிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருப்பா, நீங்கள் அந்த 10 லட்சம் ரூபா வேணும் கார் வேணும்னு கேட்குறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து வீட்டில் இருந்தே வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இன்னும் ஃபைனல் இயர் போன்ட்டாங்க, ஓகேவா, 2021. இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஃபைனல் எக்ஸாம் அட்டன் பண்ண போனப்போ இந்த கணவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காலேஜுக்கு போயிடுறாங்க. காலேஜ்லேருந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வர பொண்ணை இருந்துக்கிட்டு நான் உன்னை இனிமேல் வந்து தொல்லை பண்ண மாட்டேன், நான் இனிமேல் டார்ச்சர் பண்ண மாட்டேன், ஏன் கூட வந்துரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் நம்ம அப்பா வீட்டில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருந்துட்டுருக்கோம், எத்தனை பேர் நம்ம அப்பாவை வந்து தப்பாக பேசுவாங்க, எத்தனை பேர் நம்ம அம்மாவை தப்பாக பேசுவாங்க, நம்ம இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிற ஒரு இன்டென்ஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறதையும் நம்பி விஸ்மயா வந்து அந்த கணவன் கூட அந்த வண்டியில் ஏறி அந்த கணவனோட வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் விஸ்மயா ப்ராபப்ளி கடைசியாக இருந்த சந்தோஷமா நாள்னு கூட சொல்லலாம். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எந்த இடத்துல விட்டாங்களோ அதே விஷயம் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இந்த தடவு 100 மடங்கு அதிகமாக கண்டினியூ ஆகுது. வயலன்ஸ்னா அவ்வளோ வயலன்ஸ், போட்டு அடிக்கிறத மட்டுமே வந்து ஃபுல் டைம் வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த பையனோட அப்பாவோ அம்மாவோ யாருமே தடுத்து நிறுத்துறதுக்கும் வர்றது கிடையாது. அந்த பொண்ணை போட்டு டெய்லி அடிக்கிறது எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தாலே வந்து பலார்னு ஒரு அறதானா அடிச்சு கீழே வந்ததுக்கப்புறம் கீழே வந்த பொண்ணு மேலே வந்து காலை தூக்கி வைக்கிறது, ஷூவோட வைக்கிறது, அவ்வளோ வயலன்ஸ் 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 நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து இவ்வளோ அடியும் தாங்கிட்டு எப்படியாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசணும்னு ஃபோன் எடுத்தா கூட ஃபோனையும் போட்டு உடச்சிடுறது. இந்த மாதிரியே வந்து ஒரு 3-4 ஃபோனை மாற்றிட்டாங்க. ஏன்னா எல்லா ஃபோனையும் கணவன் போட்டு உடச்சிடுவாங்க, பேசக்கூடாது, எப்படி நீ பேசலாம் ஏன் பேசுகிறேன்னு. அதையும் மீறி அந்த பொண்ணு பேசணும்னு நினச்சா அந்த ஒரு ஏதோ சின்ன பேசிக் ஃபோன் மாதிரி இருக்கிற ஏதாவது ஃபோன் வச்சு பேசணும்னு நினச்சா வீட்டில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சு தான் அப்போ சொந்த அப்பா அம்மா கிட்டே பேச வேண்டிய நிலைமை வந்து இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாமல் போயிட்டு இருக்கப்ப என் ரேஞ்ச் என்ன தெரியுமா, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம், நீ எல்லாம் ஒரு குடும்பத்தில், இந்த மாதிரி மென்டல் டார்ச்சராக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கட்டும், இது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கப்ப விஸ்மயா இருந்துகிட்டு வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து, ஏன்னா அவங்க அவ்வளோ முகம் ஃபுல்லாக ப்ரூசஸாக இருக்குது, அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கசின்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கு, யாராவது வந்து கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்து அவங்க அப்பா இதெல்லாம் இதுக்கெல்லாம் நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் பெரிய பிரச்சனையே. விஸ்மயாவோட அம்மாவுக்கு வந்து அவங்க திருப்பி போனதுக்கப்புறம்
அடி வாங்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது. ஆனா அந்த பொண்ணோட அண்ணனுக்கோ அப்பாக்கோ தெரியாது, அவங்க அம்மா வந்து என்னன்னாலும் பொண்ணு இல்ல வீட்டுல சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு தாட் இன்னமும் இருக்குது. அந்த ஒரு தாட்னால அப்பா அம்மா கிட்ட அவங்க வந்து கணவன் கிட்டயோ இல்ல அண்ணன் கிட்டயோ அந்த பொண்ணோட அண்ணன் கிட்டயோ சொல்லாம இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்துகிட்டு நீ வந்துருமா வந்துருமான்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு இருந்துகிட்டு இந்த போட்டோஸ் அடி வாங்கினது எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டு விட்டாங்க. யார்கிட்ட? இன்னொரு ஒரு ரிலேட்டிவ் கிட்ட அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு போன் வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக வாங்கங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா விஸ்மயாவோட அப்பா அம்மா இருந்துகிட்டு ஏன் நம்ம பொண்ணை அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பதறி போய் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷி வாஸ் ப்ராட் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பொண்ணு, எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த பொண்ணு தான் பிரின்சஸ், அவங்க வீட்டு குவீன் எல்லாமே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை வந்து பிணமாக பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்குறப்போ, இந்த பொண்ணு வந்து வீட்டு பாத்ரூமில் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த கணவன் சைடு சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருந்துக்கிட்டு வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணு தற்கொலையே பண்ண மாட்டா, நீங்கள் தான் கொலை பண்ணி தொங்க விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த கேஸ் ஒரு மாதிரி முடிகிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து இது ஒரு சூசைட் கேஸாக முடிகிற மாதிரி நேரத்தில் தான் இந்த பொண்ணு போட்டு அடித்த காயங்கள் இருக்குல்ல, அந்த ப்ரூயிசஸ் இருக்குல்ல, அந்த பொண்ணு எடுத்து அனுப்பிச்சு விட்ட ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு செத்துட்டான், அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ஜஸ்டிஸ் வேணும், ஜஸ்டிஸ் என்ன ஜஸ்டிஸ், அந்த பொண்ணு செத்துட்டாள், இதுக்கப்புறம் என்ன ஜஸ்டிஸ், இனிமேலாவது இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுங்கிறது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த கிரண்குமாரை வந்து ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல்கள் அதிகமாயிட்டு இருக்குது. ஹி ஹாஸ் பின் அரெஸ்டட். அவங்க வந்து அவங்களோட வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கோர்ட்டு கேஸ் ஆனால் இன்னும் வெயிட் பண்ணிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேரளாவில் இன்னொரு ஒரு கேஸில் வந்து கணவனே வந்து மனைவியை பாம்பை வச்சு கடிக்க வச்சு சாகடிச்சாங்க. இந்த மாதிரி கேசஸ் வந்து வரதட்சணை கொடுமைனால நம்ம ஊரில் இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்குதுங்கிறதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ப்ராமிஸ், இந்த வீடியோ முடிகிறப்ப இவங்க செஞ்சது சரிங்கிறத யாருமே பேசவே முடியாது, தப்பு 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 மட்டும்தான். ஆனால் எனக்கு என்ன புரியலைனா, இவ்வளோ நடந்தாலும் ஏன் நம்ம ஊரில் வந்து இந்த வரதட்சணைங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே காமனாக இருக்குன்னு எனக்கு புரியலை. ஸோ இதில் வந்து இன்னைக்கு இருக்கிற டேல வந்து நம்ம ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கிற காலகட்டத்தில் 2021லேயுமே இருந்துகிட்டு இவ்வளோ கேவலமான ஒரு கல்ச்சர் இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து பர்சனலா ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து எடுத்த ஒரு ப்ராமிஸ் தான், பட் அட்லீஸ்ட் இன்னைக்கு இதை பப்ளிக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி டவுரி கேஸை பற்றி நான் பேசியிருந்தப்போ என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க, இவ்வளோ பேசுகிற மாதிரி நீ வாங்காமல் என்ன கல்யாணம் பண்ணிடுவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் வாங்காமல் தான் கல்யாணம் பண்ணுவேன், எப்போ பண்ணுவேன்லாம் தெரியாது, பட் நான் என்றைக்கு பண்ணினாலும் ஒரு பைசா அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வாங்காமல் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு அந்த பணம் வேணாம், அது வாங்குறது முதல்ல இல்லீகல், மனசாட்சிப்படி அதை விட ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆணும் இதை ஒரு ப்ராமிஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு பொண்ணு உங்கள் அப்பா அம்மா வந்து கொடுக்க விட மாட்டோங்கிறது ஒரு ப்ராமிஸாக எடுத்துகிட்டு இருக்கோங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் உங்களோட பொண்ணை விலை கொடுத்து விற்க மாட்டீங்கிற ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு பையனோட அப்பா அம்மாவும் விலை கொடுத்து ஒரு பொண்ணை வாங்க மாட்டோங்கிறதையும் ஒரு விஷயமாக எடுத்துக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு ப்ராமிஸ் எடுத்துப்போம். இவ்வளோ பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்குங்கிறது உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறவன் உருப்படியானவனாங்கிற கேள்வியை உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் மதன் கோடி, சைனிங் ஆஃப் யர், லவ் யூ ஆல், சியர்ஸ், ரெடி டேக்கர், பாய், சியர்ஸ்.